முசலிப் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சிலாவத்துறை முள்ளிக்குளம் கிராமங்களின் மக்கள் காணிகளிலிருந்து கடற்படையினர் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபையின் இன்றைய அமர்வின் போதே இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபையின் 13வது அமர்வு இன்று நகரசபையின் தலைவர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவின்சன் தலைமையில் கூடியது. சிலாவத்துறை மக்கள் சுமார் ஒரு மாத காலமாக சிலாவத்துறை கடற்படை முகாமுக்கு முன்பாக தமது காணிகளை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் காணி பிரச்சினை தொடர்பாக மன்னார் நகரசபையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் கடற்படையினரை குறித்த மக்களின் காணிகளிலிருந்து வெளியேற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை உறுப்பினர் நிலாமுதீன் நகுதீன் முன்வைத்தார். இதன்போது மக்களின் காணிகளில் உள்ள படையினர் அகற்றப்பட்டு குறித்த காணிகள் மக்களிடம் வழங்கப்பட வேண்டுமென நகரசபையின் தலைவர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து அதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.